இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மூணு பேருக்கு பண்ணுறதுனால ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நம்ம நல்லா வெட்டி ஒரு தனியாக அந்த ஜூஸை வந்து நம்ம தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிசத்துக்காக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு அப்புறம் நிலக்கடலை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு வத்தல் போட்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸில் அந்த கொட்டை வேண்டாங்கிறதுனால லைட்டாக அரிப்பு வச்சு அரிச்சிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அப்புறம் எல்லோ கலரில் இருந்தால் தானே சூப்பராக இருக்கும், அதனால் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு சாதம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் இதை வச்சு கொடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூட நம்ம அப்பளம் எடுத்துக்கலாம், உருளைக்கிழங்கு பொரியல் இல்லாட்டி கடலை துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான லெமன் சாதம் ரெடி.